ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம முக்கியமான டாபிக் எடுத்திருக்கோம். கள்ளச்சாராயம் இது நல்ல டாபிக் தான். என்னன்னா, ஒரு 50 பேர் செத்து போயிட்டாங்க. அரசாங்கத்தினுடைய நிர்வாக சீர்கேடு இதெல்லாம் இருக்குது. காவல்துறையோட தோல்வின்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள். எதிர்கட்சிகள் கடுமையாக அரசியல் ஆக்குறாங்க. நல்ல டாபிக் தான், ஆனா நம்ம அதை எடுக்கல. என்ன முட்டாத்தனமா பேசிக்கிட்டு முட்டா பயல. நம்ம வந்து வேற ஒரு டாபிக் எடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், மக்கள் விரும்புகிற டாபிக், மக்களுக்கு அரசியல ஊட்டுகிற டாபிக். அப்படிலாம் நீங்க எடுக்க மாட்டீங்க. இல்ல எடுத்துருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னா, உதயநிதி அவர்கள் மிகப்பெரிய மக்கள் செல்வா கூட வளர்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த டைம்ல துணை முதல்வர் பதவியை கொடுக்கலாம்? வெள்ளையிலேயே மாடம் கட்ட அயோக்கிய பள்ளியெல்லாம் அல்லது மேல பிரஷர் போட்டு துணை ஜனாதிபதி, துணை பிரதமர் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாமா? இல்ல அது கஷ்டம். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல் எல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணும் போ. சின்னையான்னு சொல்லாதீங்க, குட்டி முதல்வர். அடிக்கடி அதான் வர்க்கீஸ் அதான் வர்க்கீஸ் சொல்றிய, அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தைய இனிமே சொல்ல மாட்டான். என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயநிதி அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் தரலாமா, முதல்வர் பதவி தரலாமா, துணை ஜனாதிபதி தரலாமா, அல்லது துணை பிரதமர் தரலாமா, அவனுக்கு வேறு என்ன பதவி தரலாம்? ஏன்னா வந்து தொடர்ச்சியாக அவருக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கானது அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. 21 எலெக்ஷன்ல வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகரிச்சது. இப்பொழுது ஒய்டா இந்தியா அளவுல வந்து செல்வாக்கானது அதிகரிச்சிருக்கு. நீ ஒரு டுபா குரு, உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவன் கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. நீங்க பாத்தீங்கன்னா இதுவே ரொம்ப தாமதங்க. எதிர்கட்சிகளின் வாழ்க்கையில் விளையாட வந்த பிள்ளை அவர். எதிர்கட்சிகளால இப்போ திமுக வீழ்த்துறது அப்படிங்கறது கடவுளுக்கும் நடக்காத விஷயம் ஆயிருச்சு. 40-40 எப்படி ஜெயிச்சாரு? எங்களுடைய இளைய தளபதியுடைய வழிகாரனோட இந்த தளபதியும் ஜெயிச்சாரு அப்படின்னு ஊரு சடங்க பேசிக்கிறாங்க. அப்படி ஒரு ஆற்றல் மிகு தலைவராக வரலாற்றுல இதை விட ஒரு சிறந்த அரசியல் தலைவராக யாரே இருக்க மாட்டாங்க. முதல் முறையாக இப்பேற்பட்ட ஒரு தலைவர் உருவாகிருக்காரு. விரைவாக ஏதாச்சும் பதவி கொடுங்க அவருக்கு. அதாவது தமிழக அரசு அடிக்கும் எல்லாமே பவுண்டரியா தான் இருக்கு. சோ இன்னொரு வந்து நீங்க 40-40 ஜெயிச்சது எப்படி சார் பாக்குறீங்க? 40-40 பவுண்டரி தான். வேண்டாம் சார். பாலாரும் தேனாரும் ஓடிக்கிட்டே இருக்கு. பாலாறு தேனாரும் தெரியலையே. கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில 52 பேர் இறந்திருக்காங்க. அத பத்தி பேசணும்னு தோணுது. நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவம்ல செத்த போயில.
ப்ளீஸ் இப்ப நான் பேசுனது எதுவுமே கேட்கல உங்களுக்கு. கேட்கல சார். கள்ள குடிச்சியில விசச்சாராயம் குடிச்சு 50 பேர் இறந்துருக்காங்கிறது கேட்கல. ப்ளீஸ் என்னன்னே தெரியல, என்ன பேசுறீங்க நீங்க? ஏ என்னையா ரொம்ப நேரமா வாய வாய அரைச்சுக்கிட்டே இருக்கு? எதுனா கொஞ்சம் நெட்டு கிட்ட கனெக்ஷன் ஆகுது. ஓலா 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 ஓலம்மா. என்ன பேசுற நீ? அதானே பேசலே தெரியாது. 200 ரூபாய் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி என்பது இந்த தேர்தல் முடிந்த உடனே கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். 40-க்கு 40 நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம்ங்கிறதுனால. ஆனா மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் ஊருபட மாட்டே, ஊருபடவே மாட்டே. இந்த தேர்தல் முடிந்த உடனே அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக அறிவிக்கப்படுவார் அப்படின்னு நினைச்சோம். நாற்பதுக்கு 40 வெற்றி பெற்ற பிறகும் மீண்டும் இன்னுமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியானது கொடுக்காமல் இருப்பது மிகுந்த வருத்தம். எங்களுடைய வருத்தத்தை நாங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பிறகாக திரு கருணன் அவர்கள் நல்ல ஒரு கருத்தை வந்து பதிவு பண்றாரு. நல்ல ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு. ஸ்பீச் நல்லா பேசுறாரு. பேச்சு மட்டும் இல்ல, பாட்டு கூட பாடுவேன். அப்படிங்களா? பாடலாங்களா? திரையுலக கலைஞனவன், திறமையான மனிதனவன், திரையுலக கலைஞனவன், திறமையான மனிதனவன். அடங்கும் ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா. நடன சிந்தனையாளர் பதிலடி பரமசிவன் அவர்கள் நினைக்கிறாங்க. சொல்லுங்க. என் ஆர்வியர் நண்பர் திரு கர்ணன் அவர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு, பாடலுக்கு சுருதி சேரல அப்படின்னு. அவருக்கு என்னுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு சொன்ன கருத்துக்கள் எல்லாமே நான் வந்து உடன்பட்டு போறேன். ஏன்னா அவர் ஒரு பண்பாளர், சிந்தனையாளர். அவர் சொல்றது எல்லாமே உண்மையா தான் இருக்கும். அப்படி தம்பி தம்பி கூட பதிலடி பரமசிவன் கூட வந்து நான் போன சுற்றுலா கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன். இப்போ நல்ல எழுத்தாளர், எல்லா அடுக்கு மொழியில பேசக்கூடியவரும் பாடக்கூடியவரும் ஒரு சிறந்த எழுத்தாளர் அன்பு தம்பி. கண்டிப்பாக பதவி கொடுத்தே தீர வேண்டும். இது வந்து அந்த நான் உடன்பட்டு போறேன். உடன்பட்டு போறீங்க. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பதவி ஒண்ணு கொடுத்தா துணை முதல்வர் எனக்கு கொடுக்க தேவையில்லை, முதல்வர் பதவியே கொடுங்க. உதயநிதி அவர்களை துணை முதல்வர் ஆகணுமா, முதல்வர் ஆகணுமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. ஏதாவது நியாயமா பேசணுமா இல்லையா?